ஒரு விஷயம்னா இப்போ நீங்க பண்ற அந்த பிரைஸ் டிராப் வந்து நடுத்தர மக்கள் கீழ்த்தட்டு மக்களுக்கும் அது போய் கண்டிப்பா கண்டிப்பா உண்மைதான் பிரதர் உண்மைதான். அதுதான் நம்ம சோ அது லேட்டெக்ஸ் வந்து வாங்க முடியாதா அப்படின்றதுலாம் ஒண்ணும் கிடையாது. இது வந்து see அந்த பிரைஸ் டிஃபரன்ஸ் மார்க்கெட்டிங் டிஃபரன்ஸை நம்ம வந்து கட் பண்ணி நம்ம வந்து டைரக்டா கஸ்டமர்ஸ்க்கு வந்து கொடுக்குறோம். அது வந்து அதை விட இதுக்கு என்ன விஷயம்னா இதுல வந்து திக்னஸ் அதிகமா இருக்கும், டென்சிட்டி அதிகமா இருக்கும் பிரதர் நமக்கு. சோ இதுக்கு வந்து 1 இயர் வாரண்டியே நம்ம வந்து கொடுத்துடலாம் பிரதர். இதோடைய ஸ்பிரிங் மேட்ரஸஸ் குயின் சைஸ் என்ன பிரைஸ்? ஸோ இந்த ஸ்ப்ரிங் மேட்ரஸ் குயின் சைஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து 170 ருபீஸ் சொல்லுவோம். 170னா ஆக்சுவலாக என்ன சொல்லணும்னா அது வந்து 5250லேருந்து 5350 வரைக்கும் தான் வேரி ஆகும். மார்க்கெட்டில் இது எப்படி இருந்தாலும் மினிமம் ஒரு 9000, 10000, 11000, 12000 அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு. ஆமாம் பிரதர், அந்த ரேஞ்சுக்கு விற்பாங்க. இது வந்து நம்ம 5250 ரூபாங்க. இன்கேஸ் ஒஸ்ட் கேஸ் சினாரியோக்கு அவங்களுக்கே ஒரு டவுட் இருக்குன்னா ஏதோ ஒரு மேட்ரஸ் ரேண்டமாக எடுத்து கிழிச்சு பார்த்துட்டு இது கட்டிங் டிஸ் இருக்குது தெர்மாகோல் இருக்குன்னா நம்ம ஃப்ரீயாக இன்னொரு மேட்ரஸே அவங்க சொல்கிற மேட்ரஸே கொடுத்துட்றேன். மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதோட விலை வந்து 1500லேருந்து ஸ்டார்டிங் பிரதர். 1500 ஏன் தலைகாணி விற்கிறீங்க? 2 தலைகாணி 1500 விற்குதுங்க. ஆமாங்க பிரதர், நம்ம வந்து ஹோல்சேல் ரேட்டில் 1500 தான் நம்ம கொடுக்குறோம் பிரதர். வணக்கம். வணக்கம் சார். ஸோ நம்ம சேனலில் நிறைய பேர் தேடிட்டு இருந்தது. நான் ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டேன், ஃபர்னிச்சர் போட்டேன், அது போக நிறைய போட்டேன். மேட்ரஸஸ் மட்டும் தனியாக வீடியோ இன்னும் போட்டவே கிடையாது. ஸோ அந்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் பிரதர். இப்போ நீங்கள் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? இது எந்த இடம்? வணக்கம் சார், என் பேர் வந்து சார்லஸ். ஓகே. என் கம்பெனி பேர் வந்து செரில் என்டர்பிரைசஸ். செரில் என்டர்பிரைசஸ். ஆமாங்க சார். ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து மேட்ரஸோட டிஸ்ட்ரிபியூட்டர் சார். ஓகே சரிங்களா. ஸோ நம்ம இங்கே இருக்க கடைங்களுக்கு, ஹோட்டல்ஸ்க்கு, லாட்ஜ்க்கு எல்லாருக்கும் வந்து ஹோல்சேல் பேசிஸில் வந்து நம்ம வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓகே. நம்ம வீடியோ பார்த்துக்கோங்க, ஹோல்சேல் மட்டும் வாங்க மாட்டாங்க. ஓகே கண்டிப்பாக. என் வீட்டுக்கு கிங் சைஸோ குயின் சைஸோ எனக்கு மேட்ரஸ் வேணும், பட் தரமாக நம்பிக்கையே வேணும்னு சொல்லி கேட்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி கேளு கொடுக்கலாமா? கண்டிப்பாக ரீட்டெயிலில் நம்ம வந்து கொடுக்கலாங்க சார். ஸோ ரீட்டெயிலுக்குன்ட்டு ஒரு ப்ரைஸ் நம்ம வந்து ஒரு இருக்குது. ஸோ அந்த ரீட்டெயில் ப்ரைஸில் வந்து கண்டிப்பாக நம்ம யாரும் பயப்படாதீங்க. ரீட்டெயிலுக்குன்னு தனியாக ப்ரைஸ் இருக்குது, ஹோல்சேல் தனியாக ப்ரைஸ் இருக்குன்னு நினைக்க வேண்டாம். நீங்கள் வீடியோ முழுசும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்குண்டான ப்ரைஸிங் தெரிஞ்சிடும் பிரதர். இப்போது நம்ம மார்க்கெட் ப்ரைஸுக்கும், அதாவது இப்போது இந்த டேட்டில் மார்க்கெட் ப்ரைஸுக்கும் இப்போது நம்மகிட்ட இருக்கிற ப்ரைஸுக்கும் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கும், எவ்வளோ பர்சன்ட் வரைக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும்? கண்டிப்பாக சார், அதில் வந்து எப்படியும் மோர் தேன் 60-70% வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதில் மாற்றுக்கிறது இல்லை. நான் வேணால் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷனே கொடுக்குறோம், சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஓகே. ஸோ உதாரணத்துக்கு இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இது வந்து குயின் சைஸ்ன்னு சொல்லுவாங்க. குயின் சைஸ். ஆ, குயின் சைஸு 7 inches இருக்கக்கூடிய ஸ்ப்ரிங் மேட்ரஸ். ஓகே ஓகே சரிங்களா. ஸோ இந்த ஸ்ப்ரிங் மேட்ரஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வாரண்டி மேட்ரஸ் 7 inches. இது 7 inch திக்னஸ் இருக்கும். ஓகே. இங்க பாருங்க, இந்த ஏர் ஃப்ளோ டெக்னாலஜியோட கொடுத்துருப்பாங்க. ஸோ லைஃபும் உங்களுக்கு நிறைய நாள் வரும், வாரண்டியும் நம்ம வந்து கொடுக்குறோம். சூப்பர் சரிங்களா. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹோல்சேல் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 5250 தான் நம்ம வந்து கொடுக்குறோமே. 5250 ரூபா குயின் சைஸ் வித் ஸ்ப்ரிங்கு 7 inch. ஆமாங்க சார் கண்டிப்பாக. ஓகே, இருந்தாலும் நாங்கள் ரீட்டைல கேட்போமே. அப்போ எவ்வளோ ஆகும்னா என்ன சார், ஒரு 200-500 நமக்கு அதிகமாக வரப்போகுது, அவ்வளோதான். அது எவ்வளவோ அந்த சார்ஜஸ் கொடுத்துட்டா நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இப்போ புரிஞ்சிட்டிங்களா? இதுக்காக தான் இங்கே வீடியோ எடுக்க வந்திருக்கோம். எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குது சார்? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு பெருங்கலத்தூரில் இருக்குது சார். தாம்பரத்துலேருந்து ஒரு 1.5 kilometers. ஓகே. ஸோ அங்கே நம்ம வந்து ஒரு குடோன் வச்சுருக்கோம். நான் லொக்கேஷன்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துட்டு வர சொல்லுங்கள். கால் பண்ணி சூப்பர், எங்கே இருந்தாலும் வாங்கிக்கலாம். எங்கே இருந்தாலும் நான் கர்நாடகாவிலேருந்து கால் பண்ணுவேன். ஆமாம் சார், நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது சார். இப்போ ரதிமினா பார்சல் சர்வீஸ், கேபிஎன் பார்சல் சர்வீஸ், அது மாதிரி நம்ம டைப் நிறையா வச்சுருக்கோம். ஸோ அது மூலமாக நம்ம வந்து போட்டு கொடுத்துருவோம், நீங்கள் வந்து எடுத்துக்கலாங்க சார். நிறையா கடைக்காரங்க நமக்கு அது மாதிரி எடுக்கிறாங்க. இப்போ திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், அது மாதிரி எல்லா இடத்துலேருந்தும், சேலம், எல்லா இடத்துலேருந்தும் நமக்கு வந்து கஸ்டமர்ஸ் இருக்காங்க, எடுத்துக்கு தான் இருக்காங்க. சூப்பர், நிறைய மேட்டர்ஸ் இருக்குங்க. காயிறு, ஃபோமு, மெமரி ஃபோமு எக்கச்சக்கமாக வச்சுருக்காரு. ஸோ என்னென்ன பார்க்க போகிறோம் அது போக பார்த்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பிரதர். போயிடலாமா? கண்டிப்பாக பிரதர். ஸோ பிரதர், நம்மகிட்ட ஃபஸ்ட்டு ஆரம்பம் எதுவுமே ஒரு ஆரம்பம் ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அது என்ன ரேஞ்ச் வந்துருக்கு? இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் மேட்ரஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். பேசிக் மேட்ரஸ்னால் நமக்கு வந்து நிறைய வெரைட்டி இருக்குது மேட்ரஸ்லே. ஃபஸ்ட்டு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோம் மேட்ரஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஃபோம் மேட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஃபோமு, அடுத்தது வந்து காயர் ஃபோமு, அடுத்தது வந்து ஸ்ப்ரிங்கு, அடுத்தது வந்து மெமரி ஃபோமு, டாப்பில் லேட்டெக்ஸு. ஸோ இது மாதிரி வெரைட்டிஸ் வந்து நமக்கு வேரி ஆகுது எல்லா டைப்பும். மேட்ரஸஸ் வெரைட்டிஸ் போகிறதுக்கு முன்னாடி இப்போ நான் இங்கே வாங்கல, ஷோர், வெளியே எங்கேயாவது வாங்குறேன் கண்டிப்பாக அப்படின்னும் போது நான் மேட்ரஸில் பார்க்கக்கூடிய ஃபஸ்ட் திங் என்ன? கண்டிப்பாக சார், இப்போ மேட்ரஸ் பொறுத்த வரைக்கும் 2-3 விஷயங்கள் நம்ம வந்து கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இது வந்து ஒரு ஃபோம் மேட்ரஸ்னு எடுத்துப்போமே. ஸோ இந்த ஃபோம் மேட்ரஸ் பொறுத்த வரைக்கும் இது உண்மையிலே உள்ள ஃபோம் தான் வச்சிருக்கோமா அப்படின்றத வந்து நீங்க செக் பண்ணணும். வேற என்ன என்ன வேணாலும் வைக்கலாம், நமக்கு வந்து தெரியாது. இபிசி கவர்ல இருக்கு. ஆமா, கவர்ல இருக்கு. தெர்மாகோல்னு ஒன்று இருக்கு. தெர்மாகோல் நீங்க வீடியோஸ்லாம் கூட பார்த்துருப்பீங்க, தெர்மாகோல்ஸ்லாம் வந்து வைப்பாங்க. ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நம்மளது வந்து ஃபோம் தானா நம்ம, அதாவது
நம்ம என்ன ஸ்பெக்கு சொல்கிறோமோ அந்த ஸ்பெக் அதில் இருக்கா அப்படின்றத இன்ஷூர் பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக சார், கிழிச்சு பார்க்க முடியாது தான். பட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் அவுட்டே நம்ம இப்படி அமைக்கே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயமே இப்படி அமைக்க பார்க்கலாம். இப்படி அமைக்க பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் ஃபோம் மேட்ரஸ் அப்படின்ட்டு, சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் இப்படி மடக்கி பார்க்கலாம். சென்டரில் வச்சு இப்படி மடக்கி பார்க்கலாம். இப்படியே மடக்கி பார்த்துருங்க. தெர்மாகோலாக இருந்தால் நேரம் உடஞ்சிருக்கும் இது, சரிங்களா? ஸோ அதுதான், இது வந்து ஃபோம் மேட்ரஸ் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லலாம், சரிங்களா? ஒவ்வொரு மேட்ரஸ்க்கும் ஒவ்வொரு ஸ்பெக் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி அது இருக்கா அப்படின்றது வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஆமாங்க பிரதர். இப்போ வந்து சிலது வந்து எப்படி அப்படின்னா, இப்போ வந்து இதில் வந்து இப்போ ஃபோமுன்னு பண்ணும்போது ஒரு பேட்ச் ஃபோமாக ஒரு பேட்சாக எடுப்பாங்க. அதுலேருந்து நல்ல நல்ல பீசஸ்லாம் பார்த்து மேட்ரஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் சைடில் கழிவுலாம் வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் வச்சுட்டு ஒரு சிலர் வந்து மேட்ரஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி மேட்ரஸும் மார்க்கெட்டில் இருக்குது. பட் நம்ம அது பண்ணுறது கிடையாது. நம்ம பண்ணுறது எல்லாமே ஃபுல் கேக் மேட்ரஸஸ் தான். இன்கேஸ் ஒஸ்ட் கேஸ் சினாரியோக்கு அவங்களுக்கே ஒரு டவுட் இருக்குன்னா, ஏதோ ஒரு மேட்ரஸ் ரேண்டமாக எடுத்து கிழிச்சு பார்த்துட்டு இது கட்டிங் பீஸ் இருக்குது, தெர்மாகோல் இருக்குன்னா, நம்ம ஃப்ரீயாக இன்னொரு மேட்ரஸே அவங்க சொல்கிற மேட்ரஸே கொடுத்துட்றேன் நான். ஸோ அது வந்து நான் கேரண்டீடாக சொல்ல முடியும். பிகாஸ் நம்ம ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்கோம், ரொம்ப வருஷங்களாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் நம்ம வந்து தரமான பொருள் தான் கொடுத்துட்ருக்கோம். தேங்க்யூ பிரதர். ஏன்னா வந்து இவ்வளோ நாள் தெரியாத விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க, ரைட்? ஸோ ஓகே, நம்ம இதுலேருந்தே ஆரம்பிச்சிருவோம். ஸோ இது என்ன சைஸு, என்ன ப்ரைஸு? ஆமாங்க, இப்போ இந்த மேட்ரஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சிங்கிள் மேட்ரஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம் பிரதர். இப்போ சிங்கிள் மேட்ரஸ் சிங்கிள் காட்டுக்கு நம்ம வந்து போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஹாஸ்டல் காட் அப்படின்ற மாதிரி இருக்குது, சிங்கிள் காட் அப்படின்ட்டு. ஸோ சிங்கிள் காட் ஹாஸ்டலுக்கு போடுற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இதோட விலை வந்து 1500 ஸ்டார்டிங் பிரதர். 1500 வாய்ப்புகளே இல்லை. பொறுத்தவரைக்கும் கஸ்டமர் கேட்கறாங்க, ஸோ அவங்களுக்கு அதில் பிடிக்கிறது என்னவோ அதை நம்ம வந்து அமைச்சு கொடுக்கலாம் சார். 1500 1500 சூப்பர். நெக்ஸ்ட்டுங்க, நெக்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்க்க போனால் அது காயர் ஃபோம் மேட்ரஸ் உள்ளே இருக்குவாங்க. ஸோ இது வந்து காயர் ஃபோம் மேட்ரஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இது தேங்காய் நார், ஒரு சைடு தேங்காய் நாரும் ஒரு சைடு ஃபோமும் இருக்கும் பிரதர் இதில். ஆமாம், இந்த பக்கம் தேங்காய், இந்த பக்கம் ஃபோம். அதாவது எப்படின்னா, பின்னாடி சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தேங்காய் நார் இருக்கும் பிரதர். உங்களுக்கு கொஞ்சம் தொட்டு பார்த்தீங்கன்னாவே கொஞ்சம் ரஃபாக இருக்க மாதிரி இருக்கும் பாருங்களா. ஆமாம், ஸோ இது வந்து தேங்காய் நார் செக்ஷனு. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபோம் செக்ஷனு. மேலே போடுறது ஃபோம் செக்ஷன். ஆமாம், மேலே போடுறது ஃபோம், பின்னாடி இருக்கிறது தேங்காய் நார். ஸோ இது வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, இது மழைக்காலம் வெயில் காலம் அப்படின்னு நம்ம மாத்தி போட்டுக்கலாம் பிரதர். ஸோ அதுதான் இதில் இருக்கக்கூடிய பியூட்டிஃபுல்லான அட்வான்டேஜ் நமக்கு. மழை காலம் வெயில் காலம் அப்படின்னா, இப்போ சப்போஸ் வந்து உங்களுக்கு சம்மரில் வந்து சூடாக இருக்கும், சரிங்களா? அந்த டைமில் வந்து ஆக்சுவலாக தேங்காய் நாரில் படுக்கிறது ரொம்ப நல்லது, குளுமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சம்மரில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் தேங்காய் நாரில் படுத்துக்கலாம், அது குளுமையாக இருக்கும். ஸோ உங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணும். ஆமாம், அதுவே நீங்கள் வின்டர் சீசனில் இருக்கீங்க, ரெய்னி சீசனில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபோமில் படுத்துக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு நாமினல் டெம்பரேச்சர், ரூம் டெம்பரேச்சர் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபோமுக்கும் தேங்காய் நாருக்கும் பழைய காலத்தில் இதுதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் பண்ணிட்டு இருக்கோம். புரியுது எதுக்காக தேங்காய் நார் வைக்கிறாங்க. ஆமாம், சூப்பர். இது என்ன பிரைஸ் வருதுங்க பிரதர்? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து சைஸ் இருக்குது பிரதர். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சைஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். டபுள் சைஸ் அப்படின்னு சொல்கிறோம் நமக்கு, சரிங்களா? இப்போ டபுள் சைஸ் வந்து நம்ம வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுக்கு தான் நம்ம கொடுக்குறோம். முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுக்கு நம்ம கொடுக்குறோம். ஸ்கொயர் ஃபீட் பொறுத்த வரைக்கும் 100 to 110 rupees வரைக்கும் வேரி ஆகும் பிரதர் நமக்கு வந்து, சரிங்களா? டிபெண்ட்ஸ் அப்பான் மார்க்கெட் வேல்யூ பொறுத்த மாதிரி 100 to 150 rupees வரைக்கும் வேரி ஆகும் பிரதர் நமக்கு வந்து. இது ஸ்கொயர் ஃபீட்லாம் தெரியாதுங்க. ஸோ ரேட் பொறுத்த வரைக்கும் நம்ம இது வந்து ஒரு 2750 வரும் பிரதர் நமக்கு. ஆமாம் பிரதர். ஓகே, காயர் வித் ஃபோம் 2750 ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு நம்ம கொடுக்குறோம் பிரதர். குயின் சைஸ்க்கு கம்மி, டபுள் சைஸ். சூப்பர். நெக்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் இது இன்னொரு ஃபோம் மேட்ரஸ் பிரதர் இது. ஸோ இப்போ ஃபுல் ஃபோம் மேட்ரஸ்ஸு. முன்னாடி பார்த்த ஃபோம் மேட்ரஸ்ஸு அது வந்து அதை விட இதுக்கு என்ன விஷயம்னா, இதில் வந்து திக்னஸ் அதிகமாக இருக்கும், டென்சிட்டி அதிகமாக இருக்கும் பிரதர் நமக்கு. ஸோ இதுக்கு வந்து 1 year வாரண்டியே நம்ம வந்து கொடுத்துடலாங்க பிரதர், சரிங்களா? ஸோ இந்த மேட்ரஸும் பொறுத்த வரைக்குமே நமக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ சாஃப்டாக தேவைப்படுது, எனக்கு ஹார்டாக வேண்டாம் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த மேட்ரஸ் நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ இதுவுமே அந்த ஸ்கொயர் ஃபீட் வந்து 110 rupees தான் வரும் நமக்கு, சரிங்களா? அகெயின் ரீட்டெயில் நீங்கள் அப்படியே கால்குலேட் பண்ணிக்கலாங்க சார். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து ஸ்ப்ரிங் மேட்ரஸ் பிரதர். ஆமாம் பிரதர், பேக்கெட் ஸ்ப்ரிங்னு ஒன்று சொல்லுவாங்க. ஆமாம் பிரதர். ஸோ அது மாதிரி டிஃப்ரென்ஸ் வந்து பேக்கெட் ஸ்ப்ரிங்னு சொல்லுவாங்க, இது வந்து போனல் ஸ்ப்ரிங்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து போனல் ஸ்ப்ரிங் டைப்பில் வந்து இருக்கக்கூடிய போனல் பேக்கெட் ஸ்ப்ரிங்னா இண்டிவிஜுவல் ஸ்ப்ரிங்காக இருக்கும் பிரதர் நமக்கு, சரிங்களா? போனல் ஸ்ப்ரிங்னா ஒரு அரேவா
உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ போனல் ஸ்ப்ரிங்கில் இருக்க அட்வான்டேஜ் என்னென்னா உங்களுக்கு வந்து அதிகமாக பேக் பெயின் வராது உங்களுக்கு. ஸோ இதுதான் போனல் ஸ்ப்ரிங்கில் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ். இது என்ன ஸ்ப்ரிங்? இது வந்து போனல் ஸ்ப்ரிங் தான் சார். நமக்கு வந்து ஆமாம் பேக் பெயின் இல்லாமல் நம்ம நல்ல குவாலிட்டியில் வந்து இது வந்து கொடுக்குறோம் உங்களுக்கு நமக்கு வந்து. சரிங்க, இது எந்த அளவுக்கு நமக்கு லைஃப் வரும், இது எப்படி? இது வந்து லைஃப் பொறுத்த வரைக்கும் பிரதர், ஸ்ப்ரிங் மேட்ரஸ்ஸு குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும். நம்ம குதிச்சு குதிச்சு விளையாடலாம், எல்லாமே நல்லாயிருக்கும். சரிங்களா, கம்ஃபர்ட் லெவல் நல்லாயிருக்கும். வாரண்டி அஃப்கோர்ஸ் ஸ்டாண்டர்டான வாரண்டி எல்லாமே நான் வந்து கொடுத்துருவேன். அது டிஃபால்ட்டாக எல்லா பொருளுக்குமே நம்ம வாரண்டி கொடுப்போம், ஸ்டாண்டர்ட் வாரண்டி வந்து கொடுப்போம். ஒரு ஒரு நாமினலாக ஆவரேஜாக யூஸ் பண்ணுறதா இருந்தால் 7 to 10 years தாராளமாக வரும் சார். இது தாராளமாக 7 to 10 years ஆவரேஜாக வித் வச்சுருந்தாவே வரும். ரொம்ப நல்லா வச்சுருந்தா 15 வருஷம் கூட வரும். ஆமாங்க. ஓகே, இப்போ இதில் வந்து எனக்கு ப்ரைஸிங், இப்போ இது வந்து குயின் சைஸ்ங்களா? ஆமாங்க சார், ஆமாங்க. குயின் சைஸ் இதோடைய ஸ்ப்ரிங் மேட்ரஸஸ் குயின் சைஸ் என்ன ப்ரைஸ்? ஸோ இந்த ஸ்ப்ரிங் மேட்ரஸ் குயின் சைஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து 170 rupees சொல்லுவோம். 170 ஆக்சுவலாக என்ன சொல்லணும்னா அது வந்து 5,250 5,350 வரைக்கும் தான் வேரி ஆகும். மார்க்கெட்டில் இது எப்படி இருந்தாலும் மினிமம் ஒரு 9,000 10,000 11,000 12,000 அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு. ஆமாம் பிரதர், அந்த ரேஞ்சுக்கு விற்பாங்க. இது வந்து நம்ம 5,250 ஸ்ப்ரிங்கு குயின் சைஸ். ஆமாம். ஓகே, அலைய கூட நம்ம ஏறி நிற்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கனாவே தெரியும் பாருங்கள், குழந்தைங்களாம் ஏறி குதிக்கணும் அப்படின்னா கூட குதிக்கலாம், நல்லாயிருக்கும். உங்களுக்கு 7 inch திக்னஸ் இருக்கும். உங்களுக்கு திக்னஸ், ஆமாம் 7 inch திக்னஸ் இருக்கும். ஆமாங்க பிரதர், கலர்ஸ் 5,250 rupees நம்ம வந்து பண்ணுறோம் பிரதர். ஆமாம், சூப்பர். நெக்ஸ்ட் பிரதர், நெக்ஸ்ட் மெமரி ஃபோம் காமிச்சிருக்கோம். மெமரி ஃபோம், மெமரி ஃபோம் எதுக்கு அப்படின்னா முதுகுவலி வராதுன்னு ரொம்ப நல்லா சாஃப்டா இருக்கும் பிரதர். அது வந்து 8 inch திக்னஸ்ல இருக்கும். அந்த ஹோட்டல்ஸ்ல எல்லாம் போடுவாங்க பாருங்க மெமரி ஃபோம், அதுதான் நான் காமிக்கிறேன். ஸோ மெமரி ஃபோம் பொறுத்த வரைக்கும் சார் நமக்கு வந்து ஆக்சுவலா இது வந்து 8 inches மேட்ரஸ் சார். சரிங்களா, 8 inches மேட்ரஸ் சார். எவ்வளவு? சரிங்களா, ஸோ இப்போ இந்த 8 inches மேட்ரஸ் பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு நீங்கள் நிறைய விளம்பரம் பார்த்துருப்பீங்க, இல்லை ஆன்லைனில் பார்த்துருப்பீங்க. மெமரி ஃபோம்னால் ஃபுல்லாக மெமரி ஃபோம் யாரும் போட முடியாது, ஏன்னா உள்ளே ஸ்ட்ரிங்க் ஆகிடும், அது உள்ளே போய் அமைங்கிடும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லேயர் பை லேயராக தான் வந்து போட முடியும். அப்போ தான் இப்போ இதுலேயும் வந்து ஹை டென்சிட்டி ஃபோம் வச்சுருப்போம் நம்ம, லேயராக ஒரு 3 layer வந்து இதில் வச்சுருப்போம். ஹை டென்சிட்டி ஃபோமு, அப்புறம் சாஃப்டி ஃபோமு, அப்புறம் மெமரி ஃபோமு, அப்புறம் குல்டிங்கு. ஸோ இது மாதிரி லேயர் லேயராக வச்சு நம்ம வந்து நல்ல குவாலிட்டியில் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். சூப்பர். என்ன ப்ரைஸ் வருங்க மெமரி ஃபோம்? மெமரி ஃபோம் பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 8,000 நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. மெமரி ஃபோம்ல வெளியே 30,000 போயிட்டு இருக்குங்க. ஆமாங்க பிரதர், நம்ம ஹோல்சேலில் நம்ம 8,000 நம்ம கொடுக்குறோம். பேர் சொல்லல, பிராண்டுன்னா அது பிராண்ட் ஆயிடுச்சு. ஆமாங்க பிரதர், பிராண்டட் தான். நம்ம வாரண்டி கொடுக்குறோம், அஃப்கோர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம். நம்ம பொருளை பொறுத்த வரைக்குமா எல்லாமே இப்போ ஒரு பொருள் இருக்கு. இப்போ ஃபோம்னா ஃபோம் தான், அதோட டென்சிட்டினா டென்சிட்டி தான், அவ்வளோதானே தவிர்த்து மற்றபடி வந்து அதில் வேறு எதுவும் இப்போ வேறு ஒரு பிராண்டு, அதனால் அந்த டென்சிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அதுவும் அதே தான், இதுவும் அதே தான். இதுதான் வித்தியாசம். வித்தியாசம், சூப்பர். அது பேர் வாங்கிடுச்சு, பேர் வாங்கிடுச்சு, பிராண்டிங் மார்க்கெட்டிங். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் இந்த லேட்டெக்ஸ் மேட்ரஸ். லேட்டெக்ஸ் இது நிறைய பேர் விரும்புவாங்க. ஆமாங்க பிரதர், என்னன்னா ஒரிஜினல் நேச்சுரல் லேட்டெக்ஸ் பிரதர், இது ஆர்கானிக் நேச்சுரல் லேட்டெக்ஸ். ஸோ இதுல வந்து எந்த ஒரு ஆடட் கண்டென்ட் எதுவுமே இருக்காது, நேச்சுரல் ஆனா ஒரு ரப்பர். ஆக்சுவலாக நம்ம நிறுத்தி வைக்கலாம், அப்போ உங்களுக்கு தெரியும் அப்படியே உங்களுக்கு வந்து வளையும். ஸோ வளையிறது தான் ஒரிஜினல் லேட்டெக்ஸ்ன்றது. இல்லைன்னா ஒரு சிலர் இப்போலாம் டெக்னாலஜி வச்சு ஃபில்லர் கண்டென்ட்லாம் ஆட் பண்ணி வைக்கிறாங்க. வெயிட் எப்படி இருக்கும் பாருங்கள், இது நிமித்தவே முடியாது. ஆமாம், ரப்பரில் அப்படி தான் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் படுத்துட்டு போட்டிங்கன்னா அது பாட்டு அப்படியே இருக்கும். வாரண்டியே நம்ம வந்து 10 வருஷம் வந்து கொடுக்குறோம். இது 10 வருஷம் வாரண்டி, 10 வருஷம் வாரண்டி. இது இது வந்து கிங் சைஸ், ஒரு கஸ்டமருக்காக நம்ம வந்து ஆர்டர் பண்ணி வச்சிருக்காங்க, நம்ம சப்ளைக்காக வெயிட்டிங். என்ன பிரைஸ் வருதுங்க? ஸ்டார்டிங் எப்படி போகுது இதெல்லாம் சார்? இது பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா நமக்கு வந்து குயின் சைஸே வந்து நம்ம வந்து 20,000 வந்து ஸ்டார்டிங் சார், 10 இயர்ஸ் வாரண்டியோட சார் நமக்கு வந்து. இப்போ 20,000 ஸ்டார்டிங்னா ஒரு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டாங்கன்னா ஒரு 300-400 ஆகுமா? அவ்வளோதான் வரும் சார். அது அது லேட்டெக்ஸ் நான் வந்து டைரெக்டாக அதே ப்ரைஸ்க்கே கூட கொடுத்துட்றேன் சார் உங்களுக்காக. கால் பண்ணுங்க, தைரியமாக கால் பண்ணுங்க. ஆமாங்க சார் பிரதர், இதுலேயே வந்து டூப்ளிகேட் வருது. ஆமாங்க பிரதர், இதில் வந்து லேட்டெக்ஸில் பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கணும் பிரதர். நம்ம அவ்வளோ காசு 20,000 என்ன பொறுத்த வரைக்கும் 20,000 பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன். ஸோ என்ன ஒரு விஷயம்னா, ஆமாங்க, இப்போ நீங்கள் பண்ணுற அந்த ப்ரைஸ் ட்ராப் வந்து
நடுத்தர மக்கள் கீழ்த்தட்டு மக்களுக்கும் அது போய் கண்டிப்பா கண்டிப்பா உண்மைதான் பிரதர் உண்மைதான். அதுக்கு தான் நம்ம சோ அது லேட்டெக்ஸ் வந்து வாங்க முடியாதா அப்படின்றதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இது வந்து வாங்கலாம். சி அந்த பிரைஸ் டிஃபரன்ஸ் மார்க்கெட்டிங் டிஃபரன்ஸை நம்ம வந்து கட் பண்ணி நம்ம வந்து டைரக்டா கஸ்டமர்ஸ்க்கு வந்து கொடுக்குறோம் சரிங்களா. சோ இப்போ இது வந்து லேட்டெக்ஸ்ல நம்ம என்னன்னா ரெண்டு விஷயம் பார்க்கணும் சார். ஃபர்ஸ்டே அந்த ஃப்ரேக்ரன்ஸ் ஸ்மெல் வந்து நமக்கு தெரியும். நீங்க வந்து ஜஸ்ட் நீங்க பக்கத்துல வந்த உடனே உங்களுக்கு ஃப்ரேக்ரன்ஸ் ஸ்மெல் தெரியும், நமக்கு லேட்டெக்ஸோட ஸ்மெல் தெரியும். அடுத்தது இது வந்து பேம்போ ஃபேப்ரிக், பிரீத்தபிள் ஃபேப்ரிக் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அந்த குவாலிட்டி அந்த ஃபேப்ரிக் வந்து இதில் நம்ம போட்டிருக்கோம் சரிங்களா. ஸோ இது வந்து பார்க்கும் போதே தெரிஞ்சிடும் உங்களுக்கு இது லேட்டெக்ஸ் லேட்டெக்ஸ் இல்லை அப்படின்றத நீங்கள் ஃபீல் பண்ணும் போதே தெரியும் உங்களுக்கு சரிங்களா. ஃபில்லர் கண்டென்ட் ஆட் பண்ணாங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக நிற்கும் சார். ஆமாம் அதான் அதான் விஷயம் அங்கே தான் எழுந்திருக்கும். அதே மாதிரி இது ஜீரோ பார்ட்னர் டிஸ்டர்பன்ஸு கூலிங் எல்லா பர்பஸுமே எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா நேச்சுரல் எந்த ஒரு ஆடட் கண்டென்ட்டும் இல்லை, நேச்சுரல் பக்காவாக இருக்கும். அங்கே மட்டும் தான் வரும். அதான் நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஆர்த்தோ மேட்ரஸ் அப்படின்றது வந்து இருக்கும். ஆமாம் சார் ஆர்த்தோ மேட் ஆர்த்தோ மேட்ரஸஸ் அப்படின்றாங்க. இப்போ வந்து வயசானவங்களுக்குலாம் பேக் பெயின் இருக்கும், டாக்டரே வந்து ஆர்த்தோ பெட்டில் தான் படுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஆர்த்தோ பெட் இஸ் நத்திங், நமக்கு வந்து ஒரு ஹார்டாக இருக்கக்கூடிய ஒரு மேட்ரஸ் தான் வந்து ஆர்த்தோ பெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயுமே நம்ம ப்ரீமியமான ஃபேப்ரிக் போட்டு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும்னு கொஞ்சோண்டு லேயர் ஃபோம் சேர்த்து நம்ம வந்து அது ரீபாண்டட் ஃபோமு எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஆர்கானிக்கா ஆர்த்தோ மேட்ரஸ் அப்படின்றது வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். எத்தனை இன்ச்சுங்க இது பொறுத்த வரைக்கும்? 8 இன்ச் மேட்ரஸ் வரும் சார் இது. ஆமாங்க சார். சூப்பர். இது என்ன காஸ்ட் வருதுங்க? இது வந்து உங்களுக்கு 5500 இருந்து ஸ்டார்டிங் சார். 5000 ஆர்த்தோலாம் 5500 8 இன்ச் திக்னஸோட வரும் சார். அப்பா சூப்பர். தான் எனக்கு இன்னொரு சின்ன கேள்வி இருக்குது. ஷோ இப்போ நான் வீடியோ பண்ணியிருப்பேன், இளம் மஞ்சள் பண்ணியிருக்கேன். ஓகே இல்லைங்களா? ஸோ இளம் மஞ்சள் பண்ணக்குள்ள இளம் மஞ்சள் நல்லதா இந்த மாதிரி இருக்கு நல்லதா? ஆமாம் பிரதர். இப்போ இதில் வந்து நிறையா டைப் இருக்குது பிரதர். இப்போ இலவம் பஞ்சு பெட்டு ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்குது அதில், ஆனாலும் டிஸ்அட்வான்டேஜ் பார்க்க போனீங்க அப்படின்னா டஸ்ட் அலர்ஜி அதில் நிறையா இருக்கும். அந்த டஸ்ட்டு நம்ம வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் ஆஃப் ஆனால் க்ளீன் பண்ண முடியாது, ஷிஃப்டிங் ப்ராப்ளம் இருக்கும், ஒரு மாதிரி ஸ்மெல் வரும், அந்த ஒரு பிரச்சனைகள் வந்து இருக்குது. ஒரிஜினல் இலவம் பஞ்சு போட்டாவே அப்படி அஃப்கோர்ஸ் பாதி பேர் ஒரிஜினலாக போடுறது இல்லை இங்கே மார்க்கெட்டில், அதுவுமே நமக்கு வந்து தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ லேட்டெக்ஸ் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், லேட்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் அது நேச்சுரல் ரப்பர். லைக் எப்படி இலவம் பஞ்சு வந்து மரத்துலேருந்து காய்ச்சி வருதோ நமக்கு பஞ்சு வருதோ, அதே மாதிரி தான் ரப்பர் வந்து மரத்துலேருந்து நமக்கு வந்து ரப்பர் வந்து வருது. ஸோ அதே ஆர்கானிக்கான ஒரு விஷயம் தான் வந்து ஆர்த்தோ மேட்ரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு. அதே மாதிரி தேங்காய் நார் மேட்ரஸ் எடுத்துக்கோங்க, தேங்காய் மரத்துலேருந்து வரக்கூடியது, தென்னை மரத்துலேருந்து ஃபோம். ஃபோம் பொறுத்த வரைக்கும் அஃப்கோர்ஸ் அது வந்து ஒரு ப்ராசஸ்டு விஷயங்கள் தாங்க. நம்ம வந்து ஒரு லிக்விடு அதை வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் அதுலேயுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜெல் ஃபோமு நிறையா கான்செப்டில் கொடுத்து அவங்களுக்கு கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நல்லா சாஃப்டியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு பர்பஸ்க்காக நம்ம வந்து அது பண்ணியிருக்காங்க. எலகண்டான லுக் இருக்கும், பக்காவாக இருக்கும். எந்த வித திணறலும் இல்லாமல் கஸ்டபல் சொன்னீங்க. சூப்பர். அதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நல்ல அனுபவம். கண்டிப்பாக. அதாவது மேட்ரஸ் இளவம் பஞ்சு ஒரு ஒர்க்காக இருக்கட்டும், இந்த மேட்ரஸ் ஒரு ஒர்க்காக இருக்கட்டும், தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் மேட்டர்ஸ்ல இத்தனை விஷயம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அது போக இதோடைய பிரைஸே இவ்வளவுதானா அப்படின்றதும் தெரிஞ்சுக்கிட்டேன். சோ கண்டிப்பா உங்களுடைய கான்டக்ட் நம்பர் டீடைல்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுத்துருவேன். ஓகே. நம்ம மக்கள் கண்டிப்பா கூப்பிடுவாங்க, எங்கனால நீங்க அனுப்பிவீங்க. கண்டிப்பா. ஏன்னா எல்லாரும் வந்து யூஸ் பண்ணனும். இது பண்ண முடியாதா, யூஸ் வாங்க முடியாதா, தன்னுடைய குழந்தைக்கு போட முடியாது, நிறைய பேர் ஏங்கற நிறைய பேர் கண்டிப்பா கண்டிப்பா இருக்காங்க இல்லீங்களா? அது போக நம்ம அந்த 20k சொன்னோம் இல்லையா? ஆமா. அது என்னது? லேட்டெக்ஸ், நேச்சுரல் லேட்டெக்ஸ். அதெல்லாம் வாங்குற நிறைய பேர் இருக்காங்க. ஆமா ஆமா. கண்டிப்பா பிரீமியமா வாங்குறவங்க இருக்காங்க, கண்டிப்பா பட்ஜெட்டபலாவும் வாங்குறவங்க இருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா. கூப்பிட்டு கரெக்ட்டா தாராளமா ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா கொடுக்கலாம். டெலிவரி எப்படி போகும், என்ன போகும், நான் இப்போ ஆர்டர் பண்ணனா எவ்வளவு நாள் எனக்கு வந்து சேரும்? ஆமாங்க பிரதர். இப்போ வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் வந்து அவங்களோட பிளேஸ் ரிமோட் லொக்கேஷனில் இருக்காங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை பிரதர். இப்போ வந்து ஒரு பார்சல் சர்வீஸ் இருக்குது, நான் இங்கே வந்து இப்போ ஆர்டர் பண்ணிட்டீங்க, நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் அடுத்த நாளே ப்ராசஸ் பண்ணிவிடுவேன், அதுக்கு அடுத்த நாளே பார்சல் சர்வீஸ்க்கு போயிடும். ஸோ உங்கள் இடத்துக்கு வரதுக்கு மேக்ஸிமம் 3-4 டேஸ்க்குள்ளே உங்கள் இடத்துக்கே வந்து ரீச் ஆகிடும். அது சூப்பர். மேக்ஸிமம் ஒரு ஹப்பாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹப்பில் போய் நீங்கள் வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரியும் நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப ரிமோட் லொக்கேஷனில் இருக்கவங்க ஒரு ஹப்புக்கு வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும், இல்லை மேக்ஸிமம் இப்போ சிட்டியில் இருக்கவங்களுக்கு அங்கே டேரெக்டாக போயிட போகுது, அது ஒரு இஷ்யூவாக இருக்கும். கண்டிப்பாக பிரதர் மூலிமா ஒரு அவேர்னஸாக தெரிஞ்சுக்கிட்டோம், மேட்டர்ஸ் ப்ரைஸ் ஆனது தெரிஞ்சுட்டோம். நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே இவருடைய கான்டாக்ட் நம்பர்ஸ்லாம் போயிட்டுருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் பின் பண்ணி விட்டுறேன், நேரில் நீங்கள் வந்தாலுமே அதை கிளிக் பண்ணினா இங்கே கொண்டு விட்டுரும். ஹோல்சேல் வேணுன்றவங்களுக்கும் ரீட்டைல் வேணுன்றவங்களும் கண்டிப்பாக தொந்தரவு பண்ணி எடுத்துருங்க. ஓகே மேடம், கொடுக்கலாம். ஃபோன் பேசலாம் இல்லையா? நம்ம ஃபோன் பேசலாம் பிரதர். டைமிங் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு 10:30 to 7:00 வரைக்கும் நம்மளால் பண்ண முடியும் பிரதர். சூப்பர் சூப்பர். ஸோ கண்டிப்பாக கூப்பிட்டு எடுங்க. மற்றபடி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மக்கள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பராக உள்ள சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ.